ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். உங்கள் பாத்ரூம் ரொம்ப கரையாக இருக்கா, ரொம்ப ஸ்மெல் வருது, அப்போ இந்த ஒரு பொடி போதுங்க உங்கள் பாத்ரூம் எல்லாம் வாசமாகவும் க்ளீனாக வைக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் வந்து நோ ஆசிட், நோ கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த சோப்பு வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த சோப்பில் எப்படிங்க க்ளீன் ஆகும்னு பார்க்க போகிறீங்களா? இது கூட நம்ம ரெண்டு பொருளை சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணனா உங்கள் பாத்ரூம் உள்ளே போனால் நல்லா ஒரு நறுமணம் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் பாத்ரூமில் இருக்கிற ஒரு நீட்டாக க்ளீன் அழுக்கு எல்லாம் நல்லா க்ளீனாக போயிடும். அதுக்கான சொல்யூஷன் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இது மாதிரி தூக்கி இது நம்ம லாஸ்ட்டாக குளிச்சுட்டு துண்டு சோப்பு இருக்கு இல்லையா, தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு க்ளீனிக்காக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க, இது வந்து நம்ம இது மாதிரி ஒரு காய் சீவரத்து சீவல் இருக்குது இல்லையா, அதில் வந்து அந்த சோப்பு வந்து நம்ம நைஸாக வந்து பூ மாதிரி நல்லா துருவிக்கலாம். நமக்கு டேரெக்டாக போட்டால் அந்த ட்ரையாக இருக்கிற சோப்பு வந்து கரையை லேட் ஆகும். இது மாதிரி நீங்கள் துருவி செத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஊறி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இது மாதிரி துருவிக்கிட்டேன், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி துருவிக்கிட்டேன், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கரைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இது மாதிரி நம்ம நான் ரெண்டு வகை சோப்பு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா துருவிக்குவாங்க. யூசன் துளை கப்பு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கப்பில் நம்ம வந்து நம்ம துருவி வச்சிருந்த சோப்பு துண்டுகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம வந்து கை வலிக்கு தேய்க்க வேண்டிய வேலை இல்லை. ஈஸியாக நம்ம வீட்டுக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து பாத்ரூமில் க்ளீன் பண்ணி காமிச்சுக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உண்மை தான், நல்லா வாசமாக இருக்கும் பாத்ரூமு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுல் எடுத்து போட்டுக்கிட்டோம். இப்போது இது கூட நம்ம வந்து ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம துருவணும் இல்லையா, நீள் இல்லாமல் பூ மாதிரி இருக்கும், அதை நல்லா கையில் வந்து உதுத்து விட்டுக்குவாங்க. அந்த சோப்பை ஊற்று விட்டு நல்லா குட்டி குட்டியாக நல்லா பவுட்ரு மாதிரி ஆகும். நம்மளுக்கு வந்து ட்ரையாக தான் இருக்குது அந்த சோப்பு, அதனால் வந்து நல்லா ஊற்று விடும்போது நல்லா குட்டி குட்டியாக நல்லா துகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். இதனால் வந்து அழுக்கு ஊறி நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து கைப்பிடி வந்து கோலமாக போட்டுக்கிட்டோம். இது எதுக்குன்னா நம்ம ஸ்க்ரப் தேய்க்கிறது நல்லா ஒரு நல்லா ஒரு குறை குறை இருந்தாலும் தேய்க்க நல்லா அழுக்கு நல்லா போகும் நம்மளுக்கு. அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது மூணும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஈவனாக நல்லா மேஷ் ஆகலாம், நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த சோப்பு அந்த பேக்கிங் சோடா கோலமாக எல்லாம் ஈவனாக நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி ஆகிடும். இதை வந்து நீங்கள் பாத்ரூமில் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அந்த சோப்பு புளி சோப்பு போடுறதுனால வாசனையாகவும் இருக்கும். அந்த கோலமாக போடுறதுனால நம்மளுக்கு வந்து தேய்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில். இது வந்து எங்களுக்கு பிங்க் கலர் டைல்ஸு, ரொம்ப வந்து அழுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக இருந்துச்சு ஃப்ளோர் வந்து நல்லா காஞ்சி போன தரையில். நான் வந்து இப்போது நைட்டாக வந்து தூவி விட்டுக்கிட்டேன். எங்கே அழுக்கு அதிகமாக இருந்துச்சு அங்கே ஜாஸ்தி போட்டுக்கிட்டேன். இதை மாதிரி நீங்கள் தூவிட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எங்கே நம்ம அழுக்கு அதிகமாக தெரியுது அங்கே ஜாஸ்தி போட்டுக்கிட்டு ஃபுல்லாக வந்து நான் தூவிட்டுக்கோங்க. நான் வந்து நானே எடுத்து ஒரு கையில் கேமரா பிடிச்சதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரன்னிங்கில் சுற்றுற மாதிரியே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி வந்து நல்லா சுற்றி விட்டு போட்டு வச்சுக்குவாங்க. போட்டு வச்சுக்கிட்டு நல்லா வந்து அடுத்து நம்ம வந்து அந்த ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம வந்து நம்ம போட்ட பொடியை தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போடாமையே நம்ம வந்து ஈவனாக அந்த பவுட்ரு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து பரவுற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நான் தண்ணி போடுறதே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் இது பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்லா தேய்ச்சிப்போங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து படிப்படியாக தெளிச்சு நம்ம வந்து தேய்க்கி தேய்க்க ஊறு ஊறி தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் பாத்ரூமு. அதை விட நம்ம வந்து பசங்கள் லீவில் இருக்காங்க இல்லையா வீட்டில், இப்போ அடிக்கடி வந்து வந்து இப்போ விளையாடிட்டு வந்து வச்சா போவாங்க. வீட்டோடய ஸ்மெல் அதிகமாக வரும். அப்போ வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஆசிட் போட்டு அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற குளிர் சோப்பெல்லாம் சேகரித்து வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து நல்ல நறுமணத்தோடு இருக்கும். இதுக்காக நம்ம எதுவும் வாங்க வேண்டியது இல்லை. பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு தூவி விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து இப்போ வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். இப்போது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி தெளிச்சிக்கலாம். மகள் எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணுற மாதிரி தெளிச்சிக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போகாது. அதனால் வந்து தண்ணி ரெண்டு டைம் நான் தெளிச்சு நான் வந்து தேய்ச்சிக்கிட்டேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அந்த பிங்க் கலர் டைல்ஸ்னால நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சுது. கொஞ்சம் நம்ம வந்து 5 நிமிஷம் ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு போயிட்டு நான் உங்கள் வீடியோக்காக நான் லைவாகவே தேய்ச்சி காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நல்லா சுற்றி நல்லா வந்து கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா அந்த கோலமாவெல்லாம் போட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அழுக்கில் நம்மளுக்கு எல்லாமே போயிடும். பாருங்கள் இது மாதிரி நான் வந்து இவரை அதிகமாக வந்து இந்த ஓரத்தில் தான் அதிகமாக அழுக்கு சேரும். அங்கெல்லாம் நல்லா எல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாம்.
இது மாதிரி நம்ம வந்து ஆசிட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நெடி அதிகமாக இருக்கும். அது நம்ம வந்து இந்த டைமில் சம்மர் டைமில் சுத்தமாக ஆசிட் போட்டு கழுவவே முடியாது, ஹீட் அதிகமாகிடும், சில பேருக்கு அலர்ஜி மாதிரி வந்துடும். இது மாதிரி நம்ம வீட்டுக்கு இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். செலவே இல்லாமல், 1 ரூபா கூட செலவே இல்லாமல் நம்ம பாத்ரூம் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம். இப்போது பாருங்கள், நம்ம வந்து இப்போது தண்ணி ஊற்றி இன்னும் ரெண்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டோம். இப்போது பாருங்கள், அந்த தேக்கி தேக்கி கொஞ்சம் அழுக்கில் நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா வந்து அந்த சோப்பு இருக்கிறதுனால நல்லா வாசமாகவே இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவே வராது. நல்லா ஒரு வாஷ் பண்ணிட்டு உள்ளே போனால் நல்ல ஒரு நறுமணம் வந்துச்சு பார்த்தீங்களா. அதேமாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்து சூப்பராகவும் இருக்குது. நல்லா வந்து 100% நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் அப்புறமா பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள், பார்க்கவே எல்லா அழுக்கும் நல்லா போகுது பாருங்கள். நான் வந்து எல்லாமே லைவாக தான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். தண்ணி ஊற்றிடலாம், வாஷ் பண்ணிட்டு பிறகு அந்த தரையை பாருங்களேன், ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அந்த சோப்பு நம்ம ஏன் ஒன்று பவுட்ரு மாதிரி போடுறோன்னா, நம்ம குளிர் சோப்பு எங்கங்கே நம்ம கல்லுக்கெல்லாம் வந்து எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அது வெள்ளை வழியாக அந்த இடம் அசிங்கமாகிடும். அதை நம்ம வந்து துருவி சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு இப்படி தான் ரிசல்ட் கிடச்சிது. நல்லாவே நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக வந்து எங்களுக்கு பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம செலவே இல்லாமல் நான் க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டுக்கு இருக்கிற பொருளை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. பார்க்க நல்லா புதுசு மாதிரி இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.